ஹலோ எஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. நம்மளை பொறுத்த வரையும் போலீஸ்காரங்களால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் யாரையாவது வந்து அடிக்கிறவங்க, மக்களை துன்புறுத்துறவங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டையாவது லஞ்சம் வாங்கி எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஒருத்தவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு கணக்கான செய்திகள் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டே இருக்கும். அதனாலே பார்த்தீங்கன்னா போலீஸ்னால் நம்மளுக்கு பிடிக்கிறதே கிடையாதுங்க. சமீபத்தில் கூட ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து போலீஸ் துன்புறுத்துறதுனால அவர் போய் சூசைட் பண்ணிக்கிட்டார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்போங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க உண்மையிலே நம்மளுக்காக ஒர்க் செய்கிற ஒருத்தவங்க தான், பப்ளிக் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அவங்க. பட் இருந்தாலும் நமக்கு அவங்கள பிடிக்கிறதே கிடையாதுங்க. ஸோ போலீஸ்காரங்க உண்மையிலே ஒரு சில நல்லவங்களாக இருக்காங்க, அதை பற்றின ஒரு தொகுப்பாக தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மும்பையில் இருக்கக்கூடிய ஹை அபோவ் ஹோட்டல் அப்படின்ற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் ஈவினிங் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு தருணத்தில் வந்து ஒயர் ஷார்ட்டேஜ் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து தீ விபத்து ஏற்படுத்திடுச்சு. நிறைய பேர் உயிருக்கு ரொம்ப ஆபத்தான நிலை இருந்ததுங்க. பட் ஆனால் அந்த இடத்துக்கு உடனே காவல் அதிகாரிங்க விரைஞ்சி வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுதர்சன் சிண்டே அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தைரியமாக அந்த ஃபயர் இருக்கிற இடத்துக்கே உள்ளே போயிட்டு அங்கே இருக்க நிறைய பேர் வந்து மீட் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. அது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. 7வது மாடியில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ 7வது மாடியில் போயிட்டு ஒவ்வொரு நபரையாக மேலே ஏறி ஏறி இறங்கி 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 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 பேருக்கும் மேலே உயிரை அவர் காப்பாற்றிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி தாங்க வெளியே வந்தது. பொதுவாகவே நம்மளை நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே கொஞ்சம் பயப்படுவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு உடைமைகள் காண போயிடுச்சுன்னா கூட போலீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நினைக்க மாட்டோம். அதற்கான காரணம் நம்ம பொருள் காண போனது 1000 ரூபா வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா 2000 ரூபா செலவு பண்ணி தான் நம்ம 1000 ரூபா பொருளே வாங்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். பட் இருந்தாலும் நம்பாகி அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்க. அதாவது தன்னோட 4 வயசு குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் சஞ்சய் குமார் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை காணும் அப்படின்றத வந்து ரொம்பவே வந்து டீப்பாக எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம், எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. 15 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போன அந்த குழந்தையை அவர் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த தாய்ப்கிட்ட அந்த குழந்தையை அவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தை அவரை பார்த்து அழகாக சிரிக்குது. அந்த புகைப்படம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வைரல் ஆச்சுங்க நம்ம சமூக வலைதளங்களில். அடுத்த ஒரு புகைப்படத்தை பார்த்தா நிறைய பேர் வந்து இது படத்தில் வர காட்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குங்க. பட் இருந்தாலும் இது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு உண்மை கதை தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பைக்கில் வந்து 2 பேர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. பட் இருந்தாலும் யாருமே அதை கடைப்பிடிக்கிறதே கிடையாதுங்க. 3s, 4s, 5s இந்த மாதிரி இஷ்டத்துக்கு போயிட்டே இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் அவங்க இருக்க எல்லாருமே வந்து பைக்கில் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ இடையில் ஒரு போலீஸ் அதிகாரி அவங்கள பார்த்து நிறுத்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தயவு செஞ்சு கையெடுத்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், 2 பேர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும், அப்படிலாம் குழந்தைங்களை நீங்கள் முன்னாடி வச்சுக்கலாம், பட் ஆனால் இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறீங்களே, இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்பவே ஆபத்து இருக்கும், இதனால் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, உங்கள் குழந்தைங்க உயிரும் போகலாம், உங்கள் உயிரும் போகலாம், அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பைக்கில் இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறையினர் கையெடுத்து மன்றாடி கேட்டிருக்காரு. இந்த புகைப்படத்தை கூட நம்மளால் ரொம்ப சுலபமாக பார்க்க முடியும். இது கூட மக்களிடையே ரொம்ப வைரலாச்சுங்க. காஷ்மீர்னாலே எப்போவுமே கலவரம் தான், எப்போவுமே வந்து தீவிரவாதிகள் இருப்பாங்க, குண்டு வெடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் தாங்க நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க பேகை விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பேக் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதை தொடர்ந்து அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த வெடிகுண்டு வந்து அவங்க எடுத்து பார்க்கும்போது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெடிகுண்டை எடுத்துக்கிட்டு ரொம்பவே தூரமாக ஓடி போய் அதை தூக்கி போட்டிருக்காருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் உயிரை பணைய வச்சு தான் இந்த காரியத்தை செஞ்சுருக்காங்க. அங்கேயே தெரியாமல் வெடிஞ்சிருந்ததுன்னா சுற்றி இருந்த பொதுமக்களும் சரி, நிறைய போலீஸ் அதிகாரிகளும் சரி, உயிரிழக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார்னா, தான் உயிர் போனால் கூட பரவாயில்ல, மக்கள் கிட்டேருந்து இந்த வெடிகுண்டு எப்படியாவது கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக ஓடி போய் அவர் தூக்கி போட்டிருக்காருங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவர் உயிருக்கு கூட பயவிடாமல் மக்களுக்கு தான் தியாகம் செய்யணும் அப்படின்ற ஒரு தியாக எண்ணம் ரொம்ப எல்லாருக்குமே சுலபமாக தெரியுங்க. நிறைய மீடியாவில் கூட போலீஸ் அதிகாரிகளை பற்றி திட்டி திட்டி போட்டுட்டு இருப்பாங்க. நான் கூட வந்து ஒரு சில சோர்ஸ்லாம் பண்ணியிருப்பேன், ஏன்னா வந்து இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்ற காரணத்துக்காக. பட் இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள் நிறைய இடத்துல நல்லதும் செய்கிறாங்க, அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ அதை பற்றின ஒரு தொகுப்பாக பண்ண நினச்சேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து சொன்னாங்க. நீங்கள் எல்லாருமே தெரியாத ஒரு விஷயம் இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே சாட்டர்டே சண்டேலாம் லீவ் இருக்குது, உடம்பு சரியில்லாம் லீவ் போட்டுக்கலாம். பட் ஆனால் போலீஸ்க்கு அந்த மாதிரி சலுகைகள்லாம் கிடையாதுங்க. இரவு பகல் கிடையாது, மழை வெயில் கிடையாது, அவங்களுக்கு வந்து பண்டிகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கூட கிடையாதுங்க. நம்மளுக்காக தான் அவங்க 24 மணி நேரமும் உழைச்சிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்சவரையும் அவங்கள லைட்டாக மதிக்கவாது கற்றுக்கோங்கன்ற விஷயத்தை தெரியப்படுத்தணும் நினச்சதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். எங்கள் சேனலோட ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிட்டுருக்கோம், அதற்கான லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே கூட போய்ட்டு எங்கள் வீடியோஸ் ரெகுலராக பார்க்கலாம். வேறு ஒன்றும் சொல்ல சந்திக்கிறேன். அதுவரை இங்கே முடிந்த விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. வணக்கம்.